இந்தியன் படத்தோட பாகம் இரண்டை பார்த்தோம். எனக்கு இது ஒரு அரிய வாய்ப்பு. நாங்கள் ஒரே ஊர், நானும் அண்ணன் கமலஹாசன் அவர்கள். அப்போ அவருடைய படங்கள் எல்லாம் முதல் காட்சி ஓடி போய் நானும் என் நண்பர்களும் பார்க்கறது, அவர் பக்கத்திலே இருந்து ஒரு முழு படத்தை, அவர் நடித்த படத்தை பார்க்குற அரிய வாய்ப்பு பெற்றேன். அது எனக்கு பெருமையும் மகிழ்ச்சியும். திரைக்கதை அமைச்சு எடுக்கப்பட்ட படம்னு சொல்ல முடியாது. அன்றாட நிகழ்வுகளில் நாம் சந்திக்கிற, நம்ம எதிர்கொள்கிற அவலங்கள், நீ உன் வீட்டை சரி செய், ஒரு இந்தியன் தாத்தா வரணும்னு நீ ஏன் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க, வரலை என்ன பண்ணுவ, அப்போ நீ சரி செய். என்னுடைய பெருமதிப்பிற்கும் பேரன்பிற்கும் உரிய அண்ணன் உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் நடித்த படம், என்னுடைய அன்பு தம்பி லைகா சுபாஸ்கரன் தயாரிச்சிருக்கிறாரு. பெருமைக்குரிய இயக்குனர் சங்கர் அவர்கள் இயக்கிய இந்தியன் படத்தோட பாகம் இரண்டை பார்த்தோம். எனக்கு இது ஒரு அரிய வாய்ப்பு. நாங்கள் ஒரே ஊர், நானும் அண்ணன் கமலஹாசன் அவர்கள். அப்போ அவருடைய படங்கள் எல்லாம் முதல் காட்சி ஓடி போய் நானும் என் நண்பர்களும் பார்க்குறது, அவர் பக்கத்திலே இருந்து ஒரு முழு படத்தை, அவர் நடித்த படத்தை பார்க்குற அரிய வாய்ப்பை பெற்றேன். அது எனக்கு பெருமையும் மகிழ்ச்சியும். பொதுவாக நம்ம எல்லோரும் திரைக்கலையை ஒரு பொழுதுபோக்கு அப்படி தான் நினைக்கிறோம். பொழுதை போக்குறதுக்கு இல்லை, நல்ல பொழுதாக ஆக்குறதுக்கு அப்படின்னு சில படைப்புகள் இருக்குது. திரைக்கதை அமைச்சு எடுக்கப்பட்ட படம்னு சொல்ல முடியாது. அன்றாட நிகழ்வுகளில் நாம் சந்திக்கிற, நம்ம எதிர்கொள்கிற அவலங்கள், எவ்வளவு பிரச்சனைகளை எதிர்கொள்கிறோம், அதை நமக்கென்ன, நமக்கு எதுக்கு பிரச்சனை, நமக்கு எதுக்கு பிரச்சனை, நமக்கு எதுக்கு வம்பு என்று கடந்து போவதுதான் இந்த நாட்டுக்கே பிரச்சனை. அது தினந்தோறும் நாம் சந்திக்கிற, எதிர்கொள்கிற பிரச்சனைகளையெல்லாம் இந்த படம் வந்து மிக ஆழமாக அழகாக வலியுறுத்துது. ஒவ்வொரு உரையாடலும் வந்து ஒரு தத்துவம் போல் இருக்கு. அதில் உங்களுக்கு தெரியும், அண்ணன் கமலஹாசன் அவர்கள் நடிப்பை நம்ம ஒவ்வொரு தோற்ற மாறுதலுக்கும் அவர் உடல் மொழியை மாற்றி அவர் நடிச்சிருக்கிற விதம், அதுக்கப்புறம் கூட நடித்த எல்லா கதாபாத்திரங்களுமே சிறப்பாக செஞ்சுருக்கிறாங்க. முதல் பாகத்துக்கு இதில் இருக்கிற வேறுபாடு என்னென்னா, ஒரு பிரச்சனை நமக்குள்ளே, ஒரு உளவியலாக ஒரு நோய் இருக்கு. இந்த பிரச்சனையை கேட்க யாராவது வரமாட்டாங்களா, இதை யாராவது வந்து சரி செய்ய மாட்டாங்களா? அது அப்போ இருந்தே வேத இதிகாச புராணங்கள்லேருந்தே நமக்கு கற்பிக்கப்பட்டது, எவரோ ஒரு இறைதூதர் வருவார், ஒரு தேவகுமாரன் வருவான், ஒரு பரமாத்மா வருவார். இப்படியே இருந்து இருந்து இது ஏன் பிரச்சனை, ஓம் பிரச்சனை, இது நம்ம பிரச்சனை, நாட்டு பிரச்சனை என்று என்னாதனால வந்த சிக்கல் தான் இவ்வளவு இழிவும் அழிவும். கண்ணு முன்னாடி நம் நிலம் களவு போகுது, நீர் நஞ்சாகுது, காற்று நஞ்சாகுது, உணவு நஞ்சாகிட்டு இருக்கு, அதை பற்றி நம்ம கவலையே பண்ணல. ஆனால் அந்த படம் சொல்லுது, இப்போ யார் சரி செய்கிறதுன்னு இருக்குது. சுத்தம் சுகம் தரும் என்று எல்லா சுகத்திலையும் எழுதி வைக்கிறாங்க. யார் இறங்கி கூட்டுறதுங்கிற கேள்வி யார்கிட்ட எழுது? அவரவர் வீட்டை சுத்தம் பண்ணுங்கள், நாடு சுத்தமாயிருங்கிறது தான் கோட்பாடு. அதை தான் படம் வலியுறுத்து. நாம் வாழ்கிற தெருவை கூட்டுவோம், தேசம்தானா சுத்தமாகும், இதை செஞ்சால் நாடு சரியாயிருக்கும். இது யாரோ வரணும், யாரோ வரணும்னு நினைக்கிறேன். என்னால் முடியாத திரையில் ஒரு கதாநாயகன் செய்யணும்னு நினைக்கிறேன், அதை செஞ்சால் கைதட்டுறேன். இது உளவியல். ஆனால் இந்த படம் என்ன சொல்லுது, நீ உன் வீட்டை சரி செய், ஒரு இந்தியன் தாத்தா வரணும்னு நீ ஏன் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க, வரலை என்ன பண்ணுவ, அப்போ நீ சரி செய். நாம் ஒவ்வொருத்தரும் பகத்சிங்காக, ஒவ்வொருத்தரும் சுபாஷ் சந்திர போஸாக மாறுவதை தவிர இங்கே வழி கிடையாது. ஒரு அரசியல் தலைவன் வந்து ஊழல் செய்கிறான், லஞ்சம் செய்கிறான், மோசமான ஆட்சி செய்கிறான்னா அதை மாற்றுவதற்கான வாய்ப்பு, வலிமை மக்கள்கிட்ட இருக்குது. அடுத்த 5 ஆண்டில் மாற்றிடலாம், தூக்கி போட்டுடலாம். ஆனால் மக்கள் கரப்ட் ஆகிட்டா, மக்களே ஊழல் மயமாயிட்டு லஞ்சம் மயமாயிட்டா ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் மக்கள் தெளிவடையணும். இப்போ ஒரு இடம் வச்சுக்கிறீங்களேன், எங்கள் தெருவில் அந்த தெருவில் காசு கொடுத்துட்டு இந்த தெருவில் காசு கொடுக்காமல் போகிறீங்கன்னு மக்கள் தெருவில் இங்கே போராடும்போது ரொம்ப கஷ்டம். அப்போ மக்கள் மாறணும். மண்ணில் புரட்சி வருவதற்கு முன்பு மக்களின் மனத்தில் புரட்சி வரணும். அந்த மாற்றத்தை ஒரு திரைப்படம் செய்யணும்னு நினைக்கக்கூடாது, நம்ம ஒவ்வொருத்தரும் செய்யணும். ஆனால் இந்த படம் ஒரு ஆகச்சிறந்த விதையை ஒவ்வொரு இளைஞனுக்குள்ளேயும் விதைச்சிருக்கு. அது மிகுந்த பாராட்டுக்குரியது. திரைக்கதை அமைத்து இயக்கிய சங்கர் அவர்களுக்கும், அதில் ரொம்ப தன்னை வருத்திக்கிட்டு ரொம்ப மெனக்கெட்டு நடிச்சிருக்கிற நம்ம எல்லாருடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய உலக நாயகன் எங்கள் அண்ணன் கமலஹாசன் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். படத்தை எல்லாரும் பார்த்து பெரு ஆதரவு கொடுக்கணும். ஏன்னா அப்போ தான் இந்த மாதிரி சிறந்த படைப்புகள் தொடர்ந்து வரும். இது முழுக்க முழுக்க சொல்கிறேன், பொழுதுபோக்காக பார்க்காம கேடுகட்டு புறையோடியே அழுக்கு சமூகமாக இருக்கிற, குற்றச்சமூகமாக இருக்கிற இந்த சமூகத்தை பழுதுபார்க்குற ஒரு இது ஒரு கலையாக இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும். இந்த படத்தில் பங்கேற்று உழைத்த என்னுடைய அன்பு தம்பி ரவிவர்மன், கலை இயக்குனர் தம்பி அனிருத் ரவிச்சந்திரன், எல்லாருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும், நன்றி.